அனைவருக்கும் வணக்கம். தலைமுடி நன்கு வளர வழிமுறைகளை பார்க்கலாம். செம்பருத்தி இலையை அரைத்து விழுதாக்கி அதை தலையில் தடவி அரை மணி நேரம் ஊறிய பின் தலையை சீயக்காய் அல்லது ஷாம்பு போட்டு குளித்தால் கூந்தல் அடர்த்தியாக வளரும். மருதாணி, செம்பருத்தி, கருவேப்பிலை, ரோஜா இதழ்கள், வேப்பிலை இவற்றை நன்கு நிழலில் உலர்த்தி பொடி செய்து கொள்ள வேண்டும். இந்த பொடியை காய்ச்சிய தேங்காய் எண்ணெயில் கலந்து ஊறவிட்டு பின்பு தலைக்கு தேய்க்கவும். இந்த எண்ணெயை தொடர்ந்து தடவி வர தலைமுடி உதிர்வது குறையும். சிலருக்கு சிறு வயதிலேயே இளநரை தோன்ற ஆரம்பிக்கும். இவர்கள் தினமும் ஒரு நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வர இளநரை குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக வாரம் ஒரு முறை தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவி ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின்பு தலைக்கு குளித்து வர முடி நன்றாக வளரும். வெந்தயத்தை ஊற வைத்து பின் நன்கு அரைத்து விழுதாக்கி கொள்ள வேண்டும். அதை தலையில் தடவி நன்கு ஊறிய பின் தலைக்கு குளித்து வந்தால் தலைமுடி செழிப்பாக வளரும். மேலும் சீயக்காய் பயன்படுத்துபவர்கள் சாதம் வடித்த கஞ்சியில் கலந்து உபயோகித்தால் கூந்தலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இப்பொழுது கூறிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.